கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே புதிதாய் பிறந்துள்ள புதிய வருடம் 2022 வருடம், இந்த புதிய துவக்கத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய துவக்கத்திலே தேவனுடைய பெரிதான ஒரு புதிய கிருபை துவங்கியிருக்கிறது. இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையானது இந்த வருடத்தை நமக்காக பிறப்பித்திருக்கிறது. தேவனுடைய பெரிய காருண்யத்தின் ஆசீர்வாதம் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டியிருக்கிறது. தேவனுடைய நன்மையால் முடிசூட்டப்பட்ட ஒரு நலமான வருடத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவன் என்றென்றும் எப்பொழுதும் எல்லா வேளையிலும் எந்த சூழ்நிலையிலேயும் நன்மைகளை நிறைவாய் வைத்திருக்கக்கூடியவர். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த தரமான வரங்களும் வேறு எங்கிலும் இருந்து கிடையாது. நம் தகப்பன், நம் அப்பா, நம் டாடி அவர் வசத்திலிருந்து சம்பூர்ணமாய் அது அவருடைய குழந்தைகளாகிய பிள்ளைகளாகிய நம் மீது தவழ்ந்து இறங்கி அது வருகிறது. அவருடைய ஒட்டு மொத்த நன்மைக்கும் சொந்தக்காரர்களாயிருக்கக்கூடிய நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த அருமையான வேளையிலே இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிற தேவ மக்களாகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து சில அற்புதமான வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகின்றேன். இந்த வருடத்தை துவக்கியிருக்கக்கூடிய நாம் தேவனுடைய வார்த்தையோடு இந்த வருடத்தை துவக்க நாம் ஆவல் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் உங்கள் செவியையும் உங்கள் மனதையும் உங்கள் பார்வையையும் இங்கே செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை அஸ்திபாரமாக்கி ஒரு புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்பது என்பது ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு கட்டிடம் போல, தேவனுடைய வார்த்தையோ அந்த கட்டிடத்தின் அஸ்திபாரம் போல. கட்டிடம் எவ்வளவு வலிமையுள்ளதாக இருக்கிறதோ, உறுதியாக இருக்கிறதோ, அலங்காரமாக இருக்கிறதோ, அதற்கு முதல் காரணம் மூல காரணம் அஸ்திபாரமே. இந்த ஆண்டு முழுவதும் நாம் எவ்வளவு பலத்தோடு சுகத்தோடு நலத்தோடு நிறைவோடு சம்பூர்ணத்தோடு கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு சம்பூர்ணங்களோடு எல்லா விதமான நன்மைகளை சம்பூர்ணமாக நாம் அனுபவித்து பரிபூர்ணமாய் வாழப்போகிறோம் என்பது இப்பொழுது நாம் கேட்கிற வார்த்தை, தேவ வார்த்தை, தேவ வசனத்தின் மூலமாக நாம் போடுகிற அஸ்திபாரத்தில் அது அமைந்திருக்கிறது. ஒரு அஸ்திபாரமானது வட்டமாய் இருக்குமேயானால் கட்டிடமும் வட்டமாக தான் அமையும். ஒரு அஸ்திபாரமானது சதுரமாய் இருந்தால் கட்டிடமும் சதுரமாகத்தான் இருக்கும். நான் சொல்லுகிறேன், நன்மையும் மேன்மையுமான தேவனுடைய அற்புதமும் அழகும் நிறைவும் சம்பூர்ணமான வார்த்தையின் மேல் நம்முடைய வாழ்க்கை இந்த ஆண்டு கட்டப்பட போகிறது. அஸ்திபாரம் அருமையாக இருக்கின்றபடினால் வாழ்க்கையும் அருமையாக இருக்க போகிறது. அநேகர் வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது, வேறு ஏதேதற்கோ முக்கியத்துவத்தை கொடுத்து ஆரம்பிக்கின்றபடினால் அநேகருடைய ஆரம்பங்களும் அற்பமாக இருக்கிறது, முடிவுகளும் சொற்பமாக இருக்கிறது. ஒருவேளை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் இந்த வருடத்தை துவக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வு இன்றைக்கு அற்பமாய் இருக்கிறது என்றால் வருத்தப்படாதீர்கள், முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமாய் இருக்கும். காரணம், வார்த்தை என்ற அஸ்திபாரம் கட்டிடத்தை நிறைவாக்கும், சம்பூர்ணமாக அது மாற்றிவிடும். வார்த்தையினுடைய வல்லமை அதை நிறைவேற்றும், செயல்படுத்தும், செய்து முடிக்கும். உங்களுக்காக நான் தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம்
ஏழாம் வசனத்தை இந்த புதிய வருடத்தின் வாக்குத்தத்தமாக தேவ வார்த்தையை பெற்ற தேவனுடைய தாசனாக நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆதியாகமும் 37:7 நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஆம், என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முழு வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நான் அழுத்தம் இட்டு நான் வாசிக்க விரும்புகிறேன். அது என்ன? உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். இந்த 2022 தேவன் உங்களுக்கான வருங்காலத்தை எழுதி தீர்க்கமாய் அதை நமது கரத்தில் கொடுத்து இன்றைக்கு வாசிக்கவும் உங்கள் காதுகள் கேட்கவும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அது என்ன? உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். அரிக்கட்டு என்று சொல்லப்படும் பொழுது அது உங்களுடைய கம்பீரத்தை காண்பிக்கிறது, அது உங்களுடைய மகிமையை காண்பிக்கிறது, அது உங்களுடைய பலத்தை காண்பிக்கிறது, அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது, அது உங்களுடைய ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறது, உங்களுடைய மேன்மையான அடுத்த கட்ட உயர்வை காண்பிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற அறிவிக்கிற இந்த வார்த்தையின்படி இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் என்னும் அரிக்கட்டு, சமாதானம் என்னும் அரிக்கட்டு, நிம்மதி என்னும் அரிக்கட்டு, தேவ உறவு என்னும் அரிக்கட்டு, அடுத்த கட்ட உயர்வு என்னும் அரிக்கட்டு, பொருளாதார உயர்வு என்னும் அரிக்கட்டு, தேவனுக்கடுத்த விஷயத்தில் ஆர்வம் கொண்டு நீங்கள் செயலாற்றக்கூடிய உயர்வுகளுக்கடுத்த அரிக்கட்டு, அது நிமிர்ந்து நிற்கும். உங்களால் கேட்கும் பொழுதே ஆமேன் சொல்ல முடியுமேயானால், நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எஸ் என்று சொல்ல ஆமோதிக்க உங்களால் முடியுமையானால், இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்கள் மேல் கட்டவிழ்க்கப்படுகிறது, அது ரிலீஸ் பண்ணப்படுகிறது. ஆம், பேரன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வசமாக்கிக் கொள்வீர்களேயானால், தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் ஊழியமானது இந்த ஆண்டிலே தேவ வார்த்தைக்குட்பட்டு அது நிமிர்ந்து நிற்கப் போகிறது, அடுத்த நிலை உயர்வை அது அடைய போகிறது. உங்க குடும்ப சமாதானம், கணவன் மனைவி உறவு, பெற்றார் பிள்ளைகளுடைய உறவு, குடும்ப சமாதான உறவுகளுக்கு அடுத்த விஷயங்கள், ஆவி ஆத்துமா சரீரம் கைகளின் பிரயாசம், பொருளாதாரம் என்று உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலேயும் தேவன் நீங்கள் இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து இருக்க வேண்டிய அடுத்த கட்ட வளர்ச்சியின் உயரத்திற்கு உங்களை அழைத்து செல்லுகிற ஒரு வாகனமாக இந்த வருடத்திலே இந்த வார்த்தை அமைய போகிறது. ஆமீன் என்று சொல்வீர்களேயானால், எஸ் என்று சொல்வீர்களேயானால், நான் ஆமோதிக்கிறேன் ஆண்டவர், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அதை பற்றி எனக்கு எண்ணமே கிடையாது, நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் சொல்லுகிறார், அவர் வார்த்தை வருகிறது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று மரியாள் சொன்னது போலவே நாம் சொல்லிவிடுவோமையானால், எப்படி மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவ குமாரன் என்னும் அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டதோ, உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் ஆகக்கூடிய அளவுக்கு அது வெளிப்பட போகிறது. தேவனுடைய வாய் இதை சொல்லும், சொன்ன வாய் அதை நிறைவேற்றி முடிக்கும். தேவனுடைய வார்த்தை சாதாரணமானது கிடையாது. ஆம், அன்பானவர்களே, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5 பேதுரு பல வகையான வேலைகளில் ஈடுபட்டு அவன் சொந்த தொழிலான மீன்பிடி தொழிலிலே அவன் மிக ஆர்வம் கொண்டு ரா முழுவதும் பிரயாசப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய சக்தி யுக்தி புத்தி எல்லா அனுபவங்களையும் உபயோகப்படுத்தி வலை போட்டு மீன் பிடிக்கின்றான். அந்த பரிதாபம் ஒன்று கூட அகப்படவில்லை. அந்த பரிதாப நிலையில் இருக்கக்கூடியவனை சந்திக்கும்படி இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகின் அருகாமையில் வருகிறார். இப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், ஐயரே, தன்னுடைய நிலையை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது தெய்வம் சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பேதுருவே
வளைய போடு. ஆனால் இப்போ பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் உழைத்தவன், என்னுடைய சக்தி புத்தி யுக்தி ஞானம் அறிவு அனுபவம் ஆற்றல் எல்லாவற்றையும் பிரயோகித்து ஒரு பலனை எதிர்பார்த்து நான் சென்றேன், ஒன்றும் அகப்படவில்லை, தோல்வியே மிஞ்சினது. இருப்பினும் நீர் சொன்னபடியினால் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னான். என்ன பெரிய ஆச்சரியம்! அவனுடைய ஆற்றலால் அறிவால் புத்தியால் சக்தியால் யுக்தியால் கிடைக்காதது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தையானவருடைய வார்த்தையின்படியே அவன் வலையை போட்டபடியினால் அவனுக்கு எதுவுமே தெரியாது. வார்த்தையின்படி நான் செய்கிறேன், ஆமீன் போட்டுடுறேன், எஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினான் பாருங்க. இரண்டு படகுகள் அமிழத்தக்க வண்ணமாக பெரும் திரளான அறுவடை அவனுக்கு கிடைத்தது, லாபம் கிடைத்தது, பெரும் அளவிற்கு அதிகமான நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லக்கூடிய நன்மையை அவன் நிறைவை பெற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னால் மாத்திரம் என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும், என்னுடைய வாழ்வின் தராதரம் அடுத்த உயர்வு ஏகும் என்ற நிச்சயத்தோடு உன்னால் முழு ஆத்மார்த்தமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டு ஆமீன் என்று சொல்ல முடியுமையானால் உன் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லா வேலை பார்க்க போகுது. வார்த்தை என்பது விதை. இப்படி நான் பேசும் பொழுதே உன் செவிகளிலே நான் அதை விதைத்துக் கொண்டிருக்கிறேன். செவிகளிலே விதைக்கப்படுகிற இந்த விதையை உன்னால் செவியிலிருந்து எடுத்து அதை இதயத்திலே உன்னால் பதிக்க முடியுமையானால் நன்மையும் செம்மையுமான உன் சொந்த இருதயத்தில் இந்த வார்த்தை உன்னால் விதைக்க முடியுமையானால் 30, 60, 100 மடங்குக்கு அதிகமான பலனை நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த புதிய வருடத்திலே தேவனாகிய கர்த்தருடைய தெய்வீக வாக்குகள் சொல்லுகிறது, உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும். நிமிர்ந்து நிற்கக்கூடிய உன்னை சுற்றிலும் பல அரிக்கட்டுகள் இருக்கிறது, அது உனக்கு ஈடாக இணையாக நிகராக நிமிர்ந்து நிற்க போவது கிடையாது, அது உன்னை சுற்றிலும் வணங்கி நிற்க போகிறது. இத்தனை ஆண்டுகள் உன்னை பரிகசித்த ஏளனமாய் எள்ளி நகையாடின பலரை நீர் பார்க்க போகின்றாய். அவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர் அதிகமாய் இருக்கிறபடியினால் அவர்களை பார்க்கிலும் உன் வளர்ச்சியும் உன் வளர்ச்சியின் நிலையும் மிக உச்சிதமாகவே அது காணப்பட போகிறது. ஆமேன் என்று சொல்வீர்களா? எஸ் என்று சொல்வீர்களா? தேவனுடைய வாக்குகள் அப்படியே உங்கள் வாழ்வில் பலிப்பதாக நிறைவேறுவதாக நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்விலே அது வேலை பார்ப்பதாக தேவனுடைய மகிமை பிரதானமாய் வெளிப்படுவதாக. இப்பொழுது யோசேப்பு என்ன செய்கிறார்? தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்த உடனே, தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்த உடனே யோசேப்பு அதை மனதிலே வைத்து மறைத்து ஒளித்து வைக்கவில்லை. அன்றைக்கு இந்த வேத புஸ்தகங்கள் கிடையாது. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக அவருடைய வாழ்வின் தராதரத்தை எப்படி உயர்த்தப் போகிறேன் என்று தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு நமக்கு மிக அழகாக நேர்த்தியாக தேவன் பேசிய வாக்குகள் அச்சிடப்பட்டு நம்முடைய கரத்திலே வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த எழுத்து புத்தகங்கள் இல்லாதபடியினால் சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தேவன் அவர்களோடு பேசி கொண்டு வந்தார். யோசேப்பு செய்த ஒரு பாக்கியமான காரியம் என்ன? தேவன் சொன்ன வாக்குகளை அவன் மறைத்து வைக்காமல் தேவன் சொன்ன வாக்குகளை தரிசனங்களை சொப்பனங்களை பகிர்ந்து கொள்ளுகிறான், வாய் திறந்து பேசுகிறான், ஷேர் பண்றான், அதை மறைக்கவில்லை, அதை வெளிப்படுத்துகிறான், அதை பேசுகிறான், அதை அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். என் அரிக்கட்டு நிமிந்து நிற்கும், மற்றதெல்லாம் நான் வணங்கி நிற்கும், என் அரிக்கட்டு நிமிந்து நிற்கும், இதை அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆமீன் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் இந்த ஆண்டு உன்னை எந்த நிலையில் வைக்க போகிறார் என்பதை நீ பேச வேணும், நீ சொல்ல வேணும். சொற்கள் ஒவ்வொன்றும்
கற்கள் போல உன்னுடைய அழகான கட்டிடத்தை கட்டுகிற கற்கள் போல நீ பேசுகிற தேவ வார்த்தையின் சொற்கள். பேசு சபையே, பேசு தேவ பிள்ளையே, என் அரிக்கட்டுகளை கர்த்தர் நிமிர பண்ணுவார். என்னுடைய வாழ்வின் வளர்ச்சி என்னும் அரிக்கட்டுகள், என் பொருளாதார உயர்வு என்னும் அரிக்கட்டுகள், என் ஊழிய வளர்ச்சி என்னும் அரிக்கட்டுகள், என் குடும்ப சமாதானம் என்னும் அரிக்கட்டுகள், என் வாழ்க்கையில எவையெல்லாம் குனிந்து போயிருக்கிறதோ, கீழே தாழ்ச்சி அடைந்திருக்கிறதோ, அது கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ, அதையெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் மேல் நோக்கி செல்ல செய்வார். ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகலாம், வாழ்வில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகள் டவுன் ஆகலாம். இன்னைக்கும் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, ஜனவரி மாதம் இந்த மாதம் துவக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, இதிலிருந்து பல மிகப்பெரிய சவாலான சூழ்நிலைகளை இந்திய மக்கள் சந்திக்க வேண்டும் என்று பலர் அரைக்கோள் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிகமான பொருளாதார தாட்சிகள், அதிகமான பின்னடைவுகள், கொள்ளை நோயின் சீற்றங்கள் என்று பலர் இருளை பற்றியும் கார் இருளை பற்றியும் எதிர்மறையான சம்பவங்கள் சூழ்நிலைகளை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அதற்கு கவனம் செலுத்தவோ பேசவோ நாம் அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய மகிமையை பேசும்படி, வார்த்தையை பேசும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் பேசுவது பேசிக் கொண்டிருக்கட்டும், ஆனால் தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நாம் பேசுவோம். ஏன்னா இந்த வார்த்தையின்படியே நமக்கு ஆகும், இந்த வார்த்தையின்படி தேவன் ஆக பண்ணுவார். அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும், கர்த்தர் நிமிர பண்ணுவார், கர்த்தர் உயர பண்ணுவார், கர்த்தர் செழித்தோங்க பண்ணுவார், கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். இந்த ஒவ்வொரு வாக்குகளும் உங்களுடைய நரம்புகள், எலும்புகள், மனம், உள்ளம், உணர்வு, உணர்ச்சி, சித்தம், திறன் ஒவ்வொன்றிலும் ஊடுருவி பாயட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை பொருளாய் மாறும், அருளின் வார்த்தை பொருளாய் மாறும், அற்புத ரகமாய் உங்கள் வாழ்வில் அது நிறைவின் சம்பூர்ணமாக வெளிப்படும் என்பதை நீங்கள் காண்கின்ற வருடமாய் இந்த வருடங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே அமைய போகின்றது. வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாட்களாய் யுத்தம் நடந்தது. சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தாவீதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எங்கே என்று நீங்கள் கவனிப்பீர்களே. ஆனால் தாவீது எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவன், தாவீது எப்பொழுதும் கர்த்தரை குறித்து பேசுகிறவன், தாவீது எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவன், தாவீது எந்த சூழ்நிலையிலேயும் தேவனையே மேன்மைப்படுத்தி அவருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறவன். ஆனால் சவுளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஒரு இடத்திலும் கூட சவுல் துதித்ததாகவோ, ஜெபித்ததாகவோ, தேவனை தேடினதாகவோ, தேவனுக்கு அடுத்த விஷயத்திலே ஆர்வம் கொண்டதாகவோ நம்மால் வாசிக்க முடியவில்லை. என்ன நிகழ்ந்தது, ரிசல்ட் என்ன? தேவனுடைய மகத்துவங்களை பேசின தாவீதுக்கும் தேவனுடைய மகத்துவங்களை பேசாத சவுலுக்கும் யுத்தம் வந்தது. அதனுடைய முடிவு ரிசல்ட் என்ன? தேவனுடைய மகத்துவங்களை பேசிய தாவீது அவன் குடும்பம் வர வர பலப்பட்டது. தேவனுடைய மகத்துவங்களை பேச தவறிய சவுளுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. இந்த வருடத்திலே தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி இருக்கக்கூடிய அன்பு மகனே, மகளே, உன் குடும்பம் வர வர பலப்பட போகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 23 சங்கீதம் கடைசி வசனத்திலே, நான் தேவனுடைய வாக்கையும் தேவனுடைய நாமத்தையும் கர்த்தரையும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கக்கூடியவனாய் இருக்கின்றபடியினால், கர்த்தரே என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், அவரே என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனால என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? மொத்தமா பார்த்தா என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன்றார். ஹல்லேலூயா. ஆம் அன்பு பிள்ளையே, நீ வாயை திறந்து சொல்லு, இந்த வருஷம் ஃபுல்லா நான் நல்லா இருப்பேன்,
சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னோடு கூட சேர்ந்து சொல்வீங்களா இந்த 2022 வருடம் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன் இந்த வருஷத்துல 365 நாளும் நான் நல்லா இருப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வருடத்துல 12 மாதமும் நான் ரொம்ப நல்லா இருப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வருடத்துல 52 வாரமும் நான் ரொம்ப நல்லா இருப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆம் அன்பு பிள்ளைகளே ஏனென்றால் தேவன் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நமது கரத்தில் கொடுத்திருக்கிறார் சில காலங்கள் நல்லா இருப்போம் சில காலங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம் கிடையவே கிடையாது இன்னைக்கு எல்லாரையும் நம்ம வாழ்த்துறோம் ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமான மகிழ்ச்சியான நியூ இயர் புது புது வருடம் புத்தாண்டு இன்னைக்கு மட்டும் இல்லை வருஷம் ஃபுல்லாக மகிழ்ச்சி வருஷம் ஃபுல்லாக சந்தோஷம் வருஷம் ஃபுல்லாக ஆசீர்வாதம் என்ற புரிதலை உடையவர்களாக வாழுங்கள் அன்பானவர்களே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேல் இருக்கிறது அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மகிமையான அடுத்த கட்ட வளர்ச்சி அரிக்கட்டுகள் உயர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை அவன் பெற்றதின் காரணம் யோசேப்பின் மேலிருந்த ஒரு பெரிய முன்குறிப்பே அதற்கு பிரதானமான காரணம் ஏன் யோசேப்புக்கு மாத்திரம் யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் அல்லவா ஏன் யோசேப்பு மாத்திரம் அவாரிக்கட்டு மட்டும் ஏன் நிமிந்து நிற்குது ஏன் என்ன ஸ்பெஷல் அவன்கிட்ட என்ன ஸ்பெஷல் அவனை ஸ்பெஷலாக மாத்துறதே என்ன பார்த்தீங்கன்னா அவன் மேல் ஒரு முன்குறிப்பு அவன் மேல் ஒரு அழைப்பு அவன் மேல் ஒரு தேவ தீர்மானம் அவன் மேல் தேவனுடைய திட்டம் இருந்ததுனால மற்ற எல்லா அரிக்கட்டுகளை பார்க்கலும் இவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது நான் அதை தான் சொல்லுகிறேன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ரோமரின் புஸ்தகம் 8:30 வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் உங்கள் மேல் தேவனுடைய முன் தீர்மானங்கள் இருக்கிறது உங்கள் மேல் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் உங்களை கர்த்தர் நீதிமான்களாக்கியிருக்கிறார் உறுதியாய் நம்புங்கள் யோசேப்பை எப்படி முன்குறித்து அழைத்து அவனை நீதிமானாக்கி அவனை மகிமைப்படுத்தி அவன் அரிக்கட்டுகளை உயர செய்தாரோ அதே தேவன் எந்த மாற்றம் கிடையாது அதே தேவன் தான் உன்னையும் அழைச்சிருக்கிறாரு உன்னையும் முன்குறிச்சிருக்கிறாரு உன்னையும் ஆசீர்வதிக்கும்படி நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு இந்த வருஷம் நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன்னை அவர் மகிமைப்படுத்துவது நிதர்சனமான உண்மை இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது இந்த புது வருஷத்துல இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க என் அரிக்கட்டுகள் நிமிந்து நிற்கும் எப்படி சொல்றீங்க எப்படி சாத்தியம் எப்படி அது முடியும் என்னுடைய பொருளாதாரம் என்னும் அரிக்கட்டு என்னுடைய குடும்ப சமாதானம் என்னும் அரிக்கட்டு என் சரீர ஆரோக்கியம் என்னும் அரிக்கட்டு என் நல்வாழ்வு என்னும் அரிக்கட்டு நிமிந்து நிற்கும் அடுத்த கட்ட உயரத்துக்கு செல்லும் அப்படி நீங்க சொல்லும் பொழுது பிசாசு சொல்வான் நீ எப்படி சொல்ற உன்னால எப்படி முடியும் சாத்தியமா நடக்குமா நஷ்டத்துல போயிட்டு இருக்கேன் கஷ்டத்துல போயிட்டு இருக்கிறேன் சரியான ஒரு வேலை இல்லையே வருமானம் இல்லையே பல தாட்சிகள் உன் வாழ்வில் இருக்கிறது எப்படி இது சாத்தியமாகும் பிராக்டிக்கல் லைஃபுக்கு இது ஒத்து வருமா என்பது போல எதிர்மறையான எண்ணங்களும் பிசாசால் தூண்டப்படக்கூடிய எண்ணங்களும் அவிசுவாச சந்தேகங்கள் எழுப்புமையான ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமோ அதையல்ல நடைமுறை வாழ்க்கைக்கே சாத்தியமே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய சத்தியங்களை தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் அந்த சத்தியத்தை அந்த வார்த்தையை நம்ம ஆழமா விசுவாசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கர்த்தர் தருகிறார் 100 வயசு ஆபிரகாமுக்கும் 90 வயசுக்கு சாராளுக்கும் கர்ப்பம் செத்து போச்சு உடம்பு செத்து போச்சு இப்போ பிள்ளை பிறக்கிறதுக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமே கிடையாது ஆனால் கர்த்தரை தான் சொல்றாரு அவர்கள் நம்பினார்கள் என்ன நடந்தது நம்பி விசுவாசித்த உடனே பிள்ளை பெறுவதற்கான ஆசீர்வாதம் உண்டானது இந்த ஆண்டு நம்பு தெய்வ பிள்ளையே உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் சாத்தியமில்லாவிட்டாலும் நம்பு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராவிட்டாலும் நம்பு கர்த்தர் அப்படியே உன் லைஃப்ல அதை பலிக்க பண்ணுவார் நீ பெற்றுக்கொள்வாய் இந்த வார்த்தையின்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும் மற்ற அனைத்தும் உங்களை வணங்கி நிற்கும் என்பதே தேவனுடைய இறுதி தீர்ப்பு இந்த தீர்ப்பின்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் காட் பிளஸ் யூ